தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சந்திராயன் 2 கவுண்ட் டவுன் கடைசி நேரத்தில் நிறுத்தம். ஒரு மாதத்திற்கு பிறகு ஏவப்படும் என இஸ்ரோ தகவல். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு நடத்தும் முறையை கைவிட மத்திய அரசு திட்டம். மருத்துவர் உரிமம் உள்ளிட்ட அனைத்திற்கும் ஒரே தகுதி தேர்வு நடத்திருப்பதாக தகவல். கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சிக்கு தொடரும் நெருக்கடி. பெங்களூருவில் இன்று நடைபெறும் கூட்டத்திற்கு அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சுரங்க நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை சட்டவிரோதமாக ரத்து செய்ததாக வழக்கு. பாகிஸ்தான் அரசிற்கு 40,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சர்வதேச நீதிமன்றம். சூப்பர் ஓவரில் நியூசிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது இங்கிலாந்து அணி. 44 ஆண்டு கால உலகக்கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக கோப்பை வென்று சாதனை. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் வாகை சூடினார் ஜோகோவிச். 5 மணி நேரம் போராடிய ரோஜர் ஃபெடரர் தோல்வி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.